ஆயிரம் ரிங்கிட் ஊக்கத்தொகை பிப்ரவரி 23 தேதி வழங்கப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். பொது சேவைத்துறையின் ஊதிய முறை ஆய்வின் இறுதி அறிக்கை அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன் 2 மாதங்களுக்குள் தயார் செய்யப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஜோஹர் மாநில தேசிய முன்னணி தலைவராக மந்திரி புசார் டத்தோ ஆன் ஆபீஸ் கசாலி நியமிக்கப்பட்டுள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்திற்கான ஆதரவை மீட்டுக் கொள்ள ஒரு சில அம்னோ தொகுதி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று சென்னை வருகின்றனர். வெளிநாடுகளில் கல்வி கற்க விரும்பும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக உயர்கல்விக்கான தெற்காசிய மாநாடு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று நடைபெற உள்ளது. 2023 ஆண்டு ஜூன் 30 தேதிக்கு பிறகு பான் ஆதார் இணைப்பவர்களுக்கு தாமத கட்டணமாக 1000 ரூபாய் விதிக்கப்படும் என்று நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து மாமன்னர் 3 சார்லஸுக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புகைப்படத்தை பகிரும்போது கேப்ஷனில் புதியதாக போல் வைக்கும் புதிய அம்சத்தை இன்ஸ்டாகிராம் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இங்கிலாந்து பிரீமியர் லீக் கிண்ண கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி அணியினர் 3-1 என்ற கோல் கணக்கில் பிரின்பாட் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.